தேசியவாதி விநாயக் தாமோதர் சாவர்க்கரின் பிறந்த நாள் மே 28. 1883 ஆண்டு அவர் நாசிக்கில் பிறந்தார். இந்திய சுதந்திர போர் 1857 என்ற நூலை சாவர்க்கர் எழுதினார். அது அவரது புகழுக்குரிய நூலாக அமைந்தது. இளம் சாவர்க்கர் லண்டனில் இருந்த பிற இளம் சுதந்திர போராளிகளுக்கு தலைமைத்துவம் தந்தார். இந்திய சுதந்திரத்திற்கான ஆதரவை ஐரோப்பா முழுவதும் திரட்டினார். லண்டனில் இருந்த இந்திய இல்லத்தின் தேசியவாத நடவடிக்கைகளுடன் இணைந்து செயல்பட்டார் சாவர்க்கர். மேடம் பிகாஜி காமா, ஷியாமாஜி கிருஷ்ணவர்மா மற்றும் மதன்லால் திங்காரா ஆகியோருடன் சேர்ந்து அவர் செயல்பட்டார். இந்திய ஏகாதிபத்திய காவல்துறை சாவர்க்கரை கைது செய்ய முயற்சி செய்தபோது அவர் பாரிஸிலிருந்த மேடம் காமாவின் இல்லத்திற்கு சென்று விட்டார். இருப்பினும் இறுதியாக அவர் பம்பாய்க்கு கொண்டு வரப்பட்டார். நாசிக் கலெக்டர் ஜாக்சனின் கொலைக்கு தூண்டுகோலாய் இருந்தார் என்று அவர் மீது விசாரணை செய்யப்பட்டது. அரச சக்கரவர்த்திக்கு எதிரான சதியில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் சாவர்க்கர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அவருக்கு 50 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 1911 ஜூலை 4 அந்தமானில் இருந்த செல்லுலர் சிறைக்கு அவர் மாற்றப்பட்டார். சிறையில் இருந்தபோது வன்முறையை கைவிடுவதாக ஓர் அறிக்கையில் கையெழுத்திட்டார் சாவர்க்கர். 1921 ரத்னகிரி சிறைக்கு அனுப்பப்பட்டார். 1937 பம்பாய் மாகாணத்தில் ஏற்பட்ட புதிய அரசாங்கமானது நிபந்தனை எதுவுமின்றி சாவர்க்கரை விடுதலை செய்தது. சாவர்க்கர் சாதிய முறைக்கு எதிராக இருந்தார். இறுக்கமான இந்த சாதிய முறையானது வரலாற்றின் குப்பை தொட்டியில் வீசி எறியப்பட வேண்டுமென்றார் சாவர்க்கர். சாதி அடிப்படையில் தொழில் புரிவதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார். எந்த ஒரு நபரும் தங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ப எந்த ஒரு தொழிலையும் மேற்கொள்ளலாம் என்று சாவர்க்கர் மக்களை ஊக்கப்படுத்தினார். இந்தியர்கள் வெளிநாடு சென்று தொழில் தொடங்குவது அவசியம் என்று நம்பிய அவர் பிற நாடுகளில் உள்ள நல்ல அம்சங்களை எல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றார். இந்தியாவின் நறுமணத்தையும் கலாச்சாரத்தையும் உலகின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் நம்பினார். சமபந்தி உணவு உண்ணும் முறையை கொண்டு வர வேண்டுமென்றும் சாவர்க்கர் விரும்பினார். கலப்பு திருமணங்களை மேம்படுத்த வேண்டுமென்றும் அவர் விரும்பினார். ஓர் அறிவியல் மனப்பான்மையை உருவாக்க வேண்டுமென்று வலியுறுத்தினார். 1966 பிப்ரவரி 26 அவரது இறுதி மூச்சு பிரிந்தது. இம்மாபெரும் தேசியவாதிக்கு நமது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். 1930 மே 28 தன் இன்னுயிரை தியாகம் செய்த புரட்சிகர சுதந்திர போராளி பகவதி சரண் ஓராவையும் நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்வோம். பகத்சிங்கின் சக தோழர் பகவதியின் மனைவி துர்காதேவியும் கூட புரட்சிகர இயக்கத்தில் சிறந்து விளங்கினார். 1903 பகவதி லாகூரில் பிறந்தார். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவராயிருந்த போதே ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டார். லாகூர் தேசிய கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போதே சச்சீந்திரநாத் சன்யாலின் எழுத்துக்களின் செல்வாக்கு அவருக்கு இருந்த காரணத்தினால் புரட்சிகர அரசியலில் அவர் ஆர்வம் கொண்டார். பகத்சிங் மற்றும் சுகதேவ் ஆகியோருடன் சேர்ந்து 1926 நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை பகவதி சரண் தோற்றுவித்தார். 1928 மீரட் சதி வழக்கில் பகவதியை கைது செய்வதற்கான பிடியாணை பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்தால் 1928 வழங்கப்பட்டது. அவரது இல்லம் சென்றும் அவர் தேடப்பட்டதால் அவர் தலைமறைவு வாழ்க்கையை மேற்கொண்டார். பகத்சிங்கும் அவரது தோழர்களும் சிறையிலிருந்து தப்பிச் செல்ல ஒரு விரிவான திட்டத்தை உருவாக்கியவர்களில் முக்கியமானவர் பகவதி. விரைவாக இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பகவதியும் அவரது தோழர்களும் ராவி நதிக்கரையின் அடர்ந்த காடுகளில் புதிதாக உருவாக்கப்பட்ட வெடிகுண்டை பயன்படுத்தி பார்த்தனர். 1930 மே 28 அந்த வெடிகுண்டானது பகவதியின் கைகளிலேயே வெடித்து அவரை காயப்படுத்தி அவரையும் பலிவாங்கியது. சுதந்திர போராட்ட இயக்கத்தில் தொடர்ந்து பாடுபட்ட பகவதியின் மனைவி துர்காதேவி பகவதியின் புரட்சிகர மரபை தொடர்ந்து எடுத்துச் சென்றார். மாபெரும் சுதந்திர போராளி பகவதி சரணுக்கு நமது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.